ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற வேலைவாய்ப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டெலிகிராம் குரூப் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் வந்து www.tnrequirements.in. இதுதான் நம்மளோட அஃபிஷியல் ரெக்யர்மெண்ட் வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ், ஜாப் அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி நிறையா இது வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் இந்த ஜாபை பற்றி ஃபுல் ஃபுல் தெரிஞ்சுக்கிற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வேலைவாய்ப்பு. கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். அதை தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். அண்ட் அந்த ஜாப் அதில் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நான் சொன்ன நோட்டிஃபிகேஷன் இதுதான், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த சென்ட்ரல்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையாது வரிசையாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்லுவோம். அண்ட் இந்த ஏர்ஃபோர்ஸ் அண்ட் மிலிட்ரி இந்த மாதிரி இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ண ஜாப்ஸுக்கு மோஸ்ட்லி எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ், ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். அது நார்மலாக நிறையா பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் எந்தெந்த இருந்து டிஃபர் ஆகுது அப்படின்றத மட்டும் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட்ஸ் போத் மென் அண்ட் உமன் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடையாது, ஜஸ்ட் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் ACFT அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கிரவுண்ட் டியூட்டி, கிரவுண்ட் டியூட்டி அண்ட் ஃப்ளையிங் மெட்ரலாஜி இப்படின்ற கோர்சஸ்லாம் 4 இது இருக்குது. அண்ட் கோர்ஸ் நம்பர் தனியாக கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 96, அடுத்து 78, 31 இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து டைப் ஆஃப் கமிஷன் PC ஃபார் மை கேண்டிடேட்ஸ் ஜாயினிங் த PC ஆஃபீஸர்ஸ் ஹுட் ஹவ் கண்டினியூ டு சர்வ் அட் த ஏஜ் ஆஃப் த சூப்பர்வைசேஷன் ஆஸ் பர் த பிரான்ச் அண்ட் ஒர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கமிஷனில் வந்து PC ஃபார்மனுக்கு இப்போது PC ஆஃபீஸர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டோட்டலாக பெர்மனண்ட்டாக அவங்களோட ரிட்டைர்மெண்ட் வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு கொடுத்து கீழே வந்தீங்கன்னா SSCக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அலவன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் டு பி அலவன்ஸ் ஆர் அப்ளிகபிள் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் டியூட்டி. அண்ட் நேச்சர் ஆஃப் டியூட்டினா இப்போது எந்த இடத்துல போஸ்டிங் இருக்கோ அதை பொறுத்து அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சப்போஸ் வந்து டெசர்ட்டாவோ இந்த மாதிரி ப்ளேசஸ் மாறும் அப்படின்னு, ஹில் ஏரியாவோ அந்த மாதிரி ப்ளேசஸ் மாறும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிவிலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர் ஆஃபீஸர்ஸ் ஆர் என்டைட்டட் டு ஃபர்னிஷ் அக்கமடேஷன் காம்ப்ரஹென்சிவ் மெடிக்கல் கவர். கண்டிப்பாக இதுக்கு வந்து மெடிக்கல் இது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஏர்ஃபோர்ஸ்ன்றது ஒரு மிலிட்ரி சம்மந்தமான வேலை. இதுக்கு வந்து தனித்தனியான மிலிட்ரிக்காண்டி சில ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 crore இன்சூரன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஃபார் சர்விங் ஆஃபீஸர்ஸ். அண்ட் அடிஷ்னல் கவர் ஆஃப் 12 lakh இஸ் அப்ளிகபிள் டு ஃப்ரைங் பிரான்ச் ஆஃபீஸர்ஸ். இப்போ ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்க போனாலே, சாரி இந்த ஜாப் பொறுத்தவரையும் உள்ள வேலை பார்க்க போனாலே 1 crore வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் அடிஷ்னல் கவரன்ஸ் வந்து யாருக்குன்னா ஃப்ளையிங் ஆஃபீஸர், அதாவது ஃப்ளைட்டை ஏற்கிறவங்களோ ஃப்ளைட்டில் பறக்கிறவங்களுக்கோ 12 lakh வந்து எக்ஸ்ட்ரா இது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டுருக்கு. அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ஃபிளாக்லிசிஸ் டு ப்ளே வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து தனி இது இருக்குது. அண்ட் நார்மலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. டாட்டோஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். அண்டு நார்மலாக அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே நார்கோட்டிக்ஸ்ன்றது ட்ரக்ஸ், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அது நார்மலாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இலக்கம் வரும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பிலோ 25 இயர்ஸ் மஸ்ட் பி அன்மேரிட் அட் த டைம் ஆஃப் கமாண்ட்மெண்ட் ஆஃப் த கோர்ஸ். 25 வயசு கீழே இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக அன்மேரிடாக இருக்கணும். அண்டு விடோஸ் அண்ட் டைவர்சஸ் பிலோ 25 ஏஜ் ஆர் நாட் எலிஜிபிள். சப்போஸ் அவங்க வந்து விடோவாக இருந்தாலும் விடோவர்ஸ் அவங்களோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் அல்லாத டைவர்ஸ் கேஸ் ஆகிருந்தாலும் 25 வயசு கீழே இருந்தாலும் அவங்களால் எலிஜிபிள் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்டு மெயின்டைன் தேர் யூனிக் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் ஆக்டிவ் த்ரூ அவுட் த செலெக்ஷன் ப்ராசஸ். இப்போது நீங்கள் இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இதில் கொடுக்கப்படுற டீட்டெயில்ஸ் அதாவது இமெயில் ஐடியாக இருக்கட்டும் ஃபோன் நம்பராக இருக்கட்டும் எதையும் நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் முடிகிற வரை உங்கள்கிட்ட ஆக்டிவாக இருக்கப்பட வேண்டும். அண்ட் இதுக்கு ட்ராவல் அலோவன்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் கண்டிஷனிங் வந்து 21 கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மலாக இதில் மிலிட்ரி சம்மந்தமான ஜாபில் இருக்கிற நார்மலாக இதுதானே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி மேலும் உங்களுக்கு ஜாப் டிசைன் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.